சென்னையில் நிலவும் தண்ணீர் பஞ்சம் குறித்து விளக்கம் அளிக்க ஊழலில் நீந்தும் உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் உரிய பதில் இல்லை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்த கருத்தில் தண்ணீர் இல்லாமல் பள்ளிகள் பல உணவகங்கள் மூடப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். ஐடி கம்பெனிகள் தங்களது ஊழியர்களை இல்லத்தில் இருந்தே பணியாற்ற உத்தரவிட்டுள்ள அவல நிலைமை சென்னைக்கு வந்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கெல்லாம் ஊழலில் நீந்தும் உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் உரிய பதில் இல்லை என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார். தான் ஏற்கனவே விடுத்த வேண்டுகோளை ஏற்று திமுகவினர் ஆங்காங்கே குடிநீர் விநியோகம் செய்து வருவதாக ஆறுதலாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் பணியை தங்களால் மேலும் இயன்றவரை முனைப்புடன் நிறைவேற்றிட வேண்டும் என திமுக நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.